உலகத்திலேயே ரொம்ப பிரம்மாண்ட முருமான முருகர் கோயில், 146 அடி, சும்மா வேற லெவலில் கட்டியிருக்காங்க கோயில். அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. அதாவது நான் அந்த கோயிலுக்கு குடமுழுக்கு விழாக்கு போயிருந்தேன், அங்கே நான் என் செல்லில் எடுத்த வீடியோ வந்து உங்களுக்காக போட்டிருக்கேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போன டைம்லன்னு பார்த்தாக்கா செம்ம டிராஃபிக் ஜாம், கிட்டத்தட்ட அங்கே பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த கோயிலை பார்க்க, அதாவது நம்ம முருகர் கோயில் 146 அடி சிலையை பார்க்க எல்லாருமே இருந்தாங்க. நாங்கள் போய் சும்மா 1.5 மணி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓகே கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது சேலத்தில் இருக்க முருகர் கோயில் தான் போகிறோம். அந்த முருகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே செய்கிற விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகர் கோயிலோட சிலை வந்து 146 அடியில் கட்டியிருக்காங்களாம். அங்கே போயிட்டு மீதி சிலையை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்கு புதுசாக நான் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை ஆன் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க. அங்கே எங்கள் ட்ராவலை எங்கேருந்து ஆரம்பித்தோன்னாக்கா, நாங்கள் கிருஷ்ணகிரியில் இருக்கிற பைபாஸில் தான் ஆரம்பித்தோம். கிருஷ்ணகிரி பைபாஸில் கடந்து நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். போயிட்டு பிறகால திடீர்னு காசு இல்லை எங்ககிட்ட, காசு தேவைப்பட்டுச்சு. அதனால் ஏடிஎம்மில் நிறுத்தி காசு எடுக்க போகிறோம். ஏடிஎம் போயிட்டோம், ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்முக்கு போயிட்டு செலவுக்கு, அதாவது பெட்ரோலுக்கும் செலவுக்கும் சாப்பாட்டுக்கும் காசு ஒரு 1000 ரூபாய் எடுத்தோம். எடுத்துக்கிட்டு நேராக கோயிலுக்கு புறப்படுறோம். ஓகே, காசு வந்தாச்சு, காசை எடுத்துகிட்டு நாம் கிளம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேராக சேலம் பைபாஸுக்கு வந்தாச்சு. கிருஷ்ணகிரியில் இருக்கிற நம்ம சேலம் பைபாஸ், அதாவது சேலம் பைபாஸுக்கு வந்து சேலத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தோம். சேலத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானே சொல்லிடுறேன். அதாவது சேலத்துக்கு அங்கே 110 கிலோமீட்டர் எழுந்துச்சு. அது தாண்டி கிராஸ் பண்ணி நாங்கள் போயிட்டோம். சும்மா நாங்கள் போகும்போது சும்மா வெகுளு பல்ல காட்டி சும்மா வேறு லெவலில் அடிச்சு, சும்மா எங்களால் அங்கே ட்ராவல் பண்ணவே முடியலை. இதெல்லாம் யாருக்காக பண்ணியிருக்கோம்னா, உங்களுக்காக தான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குவாங்க, நம்ம வீடியோவை பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு போவாங்க, அதனால தான் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், சும்மா வேறு லெவலில் நாங்கள் போனது வந்து ஸ்ப்ளெண்டரில் போனோம். இங்கே பாருங்கள், இது வந்து தென்பெண்ணாயாறு, அதாவது கிருஷ்ணகிரி டு காவேரிப்பட்டினத்துக்கு சென்டர் தான் இருக்குது அந்த ஆறு. சும்மா வேறு லெவலாக இருக்குது. நாங்கள் போகும்போது வந்து தண்ணி இல்லை, அதாவது இது வறட்சி காலங்களால் டேம்லேருந்து தண்ணி எடுத்து விடலை. சும்மா சூப்பராக இருந்துச்சு டிரைவிங்கு. அதாவது நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து அந்த ஊருக்கு, அதாவது கிருஷ்ணகிரிலேருந்து சேலம், சேலத்துலேருந்து அந்த முத்துமலை முருகர் கோயிலுக்கு 170 கிலோமீட்டர், அதாவது நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு 170 கிலோமீட்டர், அதாவது போகிறதுக்கு மட்டுமே 170 கிலோமீட்டர் ஆச்சு. சும்மா வேறு லெவலாக இருக்குது. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா காரிமங்கலம். அதாவது ஏற்கனவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த காரிமங்கலத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு வந்துடும்னு. இந்த சிவன் கோயில் தான் தெரியுது பாருங்கள், அங்கே மேலே அந்த மலை மேலே இருக்கும். அதுதான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபர் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கோயில். அந்த கோயிலெல்லாம் தாண்டி தான் போனோம். அங்கே போகிற வழியில் சும்மா வேறு லெவலாக இருந்துச்சு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து எந்த இடம்னு கேட்டிங்கன்னாக்கா, இது வந்து தொப்பூர் டோல்கேட், அதாவது தொப்பூர் கணவாய்க்கு போகிற டோல்கேட்டு. இந்த தொப்பூர் கணவாய்கிட்ட எப்போ போனாலுமே ஒரு ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு தான் இருக்குது. அது என்னன்னே தெரியல, ஒரு அமானுஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு எதுக்கு போகிற வழியை நம்ம பார்த்துட்டு போகலாம். ஒரு வண்டியில் ஒரு 60 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டோம். அதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துலாம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் கிளம்பி வந்துட்டோம். ஸ்ட்ரைட்டாக சேலங்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கே வந்துட்டோம். அந்த முருகர் கோயில்கிட்டருந்து ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக செம்ம டிராஃபிக்குங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், பெரிய பெரிய வண்டியிலேருந்து சின்ன சின்ன வண்டி வரைக்கும் பூந்து போகிறது ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம போய் அந்த கோயிலை பார்க்கணும்னு முடிவு எடுத்துட்டோம். போகிறோம் அங்கே தான் நின்று இருக்கோம். செம்ம டிராஃபிக் அங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா 1.5-2 கிலோமீட்டர் அளவுக்கு டிராஃபிக் தான் இருக்குது. ஒன்றும் முடியலை. அதெல்லாம் வெயில் வர சூடு கிளம்புது. சும்மா மதியம் 1 மணி 12 மணிக்கு வெயில் சும்மா எல்லாருமே வாட்டி வதக்கிடுச்சாங்க. முன்னாடி இருக்கிறவங்க கிளியரே ஆக மாட்டாங்க. சில காரணங்க அங்கே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு கோயிலை பார்க்கணும், கோயிலுக்கு போயிருக்காங்க. செம்ம கோவம் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு டிராஃபிக் எல்லாம் கிளியர் ஆகிட்டு, அங்கங்கே சந்து பூந்தெல்லாம் தூந்து முருகர் சிலையை பார்த்தே ஆகணுன்ட்டு முடிவெடுத்து போயிட்டோம். இங்கே பாருங்கள், ஒன்றும் முடியலை. இங்கே பாருங்கள், கீழே லட்சக்கணக்கான பேர் நின்று இருக்காங்க, ஒன்றும் முடியலை. செம்ம கூட்டம். அதுவே கடந்து போனால் ஒரு இடத்துல ஃப்ரீயாக இருக்குது, ஒரு இடத்துல செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஒரு வேளை கரெக்டாக அந்த முருகர் கோயிலை ரீச் பண்ணிட்டோம்,
செம்மையோ டிசைனிங் ஒர்க்கு வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தூரத்தில் சிலை தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கே கொஞ்சம் கிட்ட அதாவது தூரமாக தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போகிறப்போ. அதுக்கடுத்து வண்டி எங்கேயாவது சேஃப்டியாக நிற்கணும்னு பார்த்தேன், நித்துட்டு பிறகால திடீர்னு ஒரு சவுண்டு, என்னடான்னு கேட்டாக்கா ஹெலிகாப்டர், அதாவது அந்த முருகர் சிலைக்கு மேலே ஹெலிகாப்டர் ஒன்று பறந்து போயிருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியுது அங்கே ஹெலிகாப்டர் போகிறது, அது லைட்டாக சின்ன ட்ரோன் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. முருகர் சிலை சும்மா வேற லெவலாக செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், சும்மா வேறு மாதிரி. அப்போ அங்கேருந்து நடந்து வந்தோம், நடந்து வந்து ஸ்டார்டிங் பார்த்தோம், ஸ்டார்டிங்கே சும்மா வேறு லெவலில் டிசைனிங்கெல்லாம் போட்டு சும்மா வாழை மரம்னு நம்ம தமிழரின் பண்பாடுகள் எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க உள்ளே. முருகர் சிலை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சும்மா வேறு லெவலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு இந்த கூட்டத்தெல்லாம் கட்டுப்படுத்திட்டு நாங்கள் முன்னாடி போயின்னே இருக்கோம், சில தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த மலையை விட பெருசாக சும்மா வேறு லெவலில் இது 146 அடி, உலகத்துலேயே மிகப்பெரிய முருகோயில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சேலத்தில் தான் இருக்குது, சும்மா வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. பேனரு அந்த இங்கே பாருங்கள் சைடில் டிசைனிங் ஒர்க்கெலாம் சூப்பராக கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. வழி இப்போ நாங்கள் போகும்போது கரெக்டாக 12 மணி, காலையிலேருந்து செம கூட்டமாக இருந்துருக்கு, 12 மணிக்கு எனக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு, எங்களுக்கு அதுவே சந்தோஷமாக இருந்துச்சு, ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது நம்ம போய் சீக்கிரம் சாமியை பார்த்துடலாம் அப்படின்ட்டு. அப்படியே நடந்துட்டு போகிறோம், முருகர் சிலை சும்மா வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த கலை மொத்தமாக வேறு லெவலில் செஞ்சு. இந்த முருகர் சிலை செஞ்சது யாருன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது மலேசிய முருகர் சிலையை யார் செஞ்சாரோ அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருகர் சிலையும் செஞ்சுருக்காரு. அவரே இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய முருகர் கோவில் இது தான் அப்படின்ட்டு. அந்த முருகர் சிலை பின்னாடி என்னான்னு நீங்கள் கேட்கலாம், அந்த முருகர் சிலை பின்னாடி என்னன்னாக்கா லிஃப்ட்டு, அதாவது ஃப்ரீயாக இருக்கிற டைம் இன்னும் லிஃப்ட் செட் பண்ணல, இன்னும் சில வருங்காலத்தில் லிஃப்ட்டு செட் பண்ணும்போது, அதாவது வருங்காலத்தில் லிஃப்ட் செட் பண்ணுவாங்க, அந்த லிஃப்ட்டு செட் பண்ணுறதுக்காக தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க பின்னாடி இருக்கிறது. ஓரளவு கிட்ட வந்துட்டோம், இதுக்கு மேலே வந்து போலீஸ்கார வந்து எங்களை விடல. இங்கே வந்து எல்லோருமே சொல்கிறாங்க, ஒரு வீடியோ எடு போலீஸ்கார்லாம் சொல்கிறாங்க வீடியோ எடுக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு, அதையும் மீறி தான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கோம். இங்கே ஒரு போலீஸ்கார் பேசுவாங்க ஆடியோ, அந்த ஆடியோ வைக்கலுங்க, நீங்கள் எந்த ஃபோட்டோவும் எந்த வீடியோவும் எடுக்கணும்னு சொல்லுவாங்க, அதை மீறி தான் உங்களுக்காக எடுத்திருக்கோம். இந்த வியூ பாருங்கள் சும்மா வேறு லெவலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், இது என்ன ஸ்பெஷல்னாக்கா அந்த சாமியோட கண், அதாவது மனுஷனோட கண் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி, இது வேற இல்லை ஒரு சிலையை பார்க்குற ஃபீல், எனக்கு தெரியல ஒரு முருகர் சிலையை பார்க்க, அதாவது முருகனவே நேரில் பார்த்த ஃபீலு, அதெல்லாம் முடிச்சு வந்துட்டு இது என்னடா புதுசாக இருக்குது, இது என்ன கேரளாவில் நிறைய ட்ரை பண்ணுவாங்க, அதாவது இவங்க போடுற ப்ராசஸை பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு, பார்க்கும்போதே குடிக்கணும்னு தோணுச்சு. இந்த சோடா போட்டு இதில் அந்த மசாலாலாம் போட்டு பாருங்கள் சும்மா செய்கிறாங்க, வேறு லெவலாக இருக்குது, சக்கரை போடுறாங்க. இதில் அந்த மசாலாவெல்லாம் போட்டுட்டு கொடுத்தாங்க, சும்மா டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலாக இருந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எப்படின்னாக்கா அந்த சின்ன டம்ளர் எடுத்து அந்த பெரிய டம்ளரில் சோடா கொடுத்து தருவாங்க, அந்த சோடா நம்ம கழுவு கமுத்து போட்டோம்னாக்கா அப்படியே பொங்கி வரோம், அந்த பொங்கி வரத்துக்குள்ள நம்ம குடிக்கணும், இதுதான் அதில் சேலஞ்சு. போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க, அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட கரண்டியில் போட கத்திலேயே மிக்ஸ் பண்ணுறாங்க வேறு லெவலாக. எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிஞ்சிருச்சு, மிக்ஸ் பண்ணி முடிஞ்சோடனே எடுத்து எடுத்து கொடுத்தாங்க. யாருக்கு ரெண்டு கேட்டாங்கன்னு கேட்டாங்க, ஓ நாங்கள் தான் நாங்கள் தான், நாங்கள் ரெண்டு பேர் போயிருந்தோம், ரெண்டு எடுத்து கொடுத்தாங்க, நான் கையில் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சோடா ஊற்றுறாங்க, நெக்ஸ்ட்டு சோடா ஊற்றி அதில் ஏதோ இப்போ ஏதோ போடுறாங்க. போட்டு எடுத்து கொடுத்தாங்க, நான் பாருங்கள் ஒரு போட்டால் அப்படியே பொங்கி வந்துருச்சு, பாதிக்கு மேலே பொங்கி வந்துருச்சு, பரவாயில்ல விட்ரா குடி குடின்னு குடிச்சிட்டேன், குடிச்சு முடிச்சிட்டேன், வேறு லெவலில் டேஸ்ட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் முடிச்சுட்டு முருகருக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நேராக இப்போ எங்கே கிளம்புறோம்னாக்கா நம்ம ஊருக்கு தான், அதாவது சேலத்தில் லைட் பாருங்கள் உங்களுக்கு காமிக்கணும்னு வச்சுருந்தேன், லைட்டு சும்மா வேறு லெவலில் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரு லைட்டு எப்படி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதாவது முருகர் கோயிலுக்கு போகிறோம், அதாவது ஊரதே மிகப்பெரிய முருகர் கோயில், முருகர் கோயிலுக்கு போகிறோம்னு நினைக்கிறவங்க போங்க சும்மா வேறு லெவலில் இருக்குது. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உன்னோட வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.